பணம் இருந்தா ஆடுவியா, பணம் இருந்தா என்ன வேணாலும் நீ பண்ணுவியா அப்படிங்கிற ஒரு வகையில இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனைக்கான ஒரு வீடியோ சோசியல் மீடியால செம்மையா வைரலாவும் ட்ரெண்டாவும் போயிட்டு இருக்கு. இதை வச்சு நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடும் கோபம் வர மாதிரியும், அவரே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய பேச்சுக்களை நடத்துற மாதிரியும் சமூக வலைதளங்களை ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெண் வழக்கறிஞர் மேல கிட்டத்தட்ட 6 கேசுகள் வந்து போட்டிருக்காங்க. சென்னை சேத்துப்பட்டுல ஒரு பெண் வந்து ஃபேஸ் மாஸ்க் போடாம கார்ல டிரைவ் பண்ணி போயிருக்காங்க. சோ அத பார்த்து டிராபிக் போலீஸ்ல இருந்து எல்லாருமே சேர்ந்து, இது போல மாஸ்க் போடாம நீ டிரைவ் பண்ணிட்டு இருக்கியமா, அதுமே வந்து இ பாஸும் இல்ல ஊரடங்க மீறி நீ இந்த மாதிரி வெளியில சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுல, அந்த பெண்ணுமே வந்து நிறைய வார்த்தைகளை பேசியிருக்காங்க. சோ இந்த மாதிரி விதிகளை மீறி நீ பேசியிருக்க பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் மாதிரி போலீசார்கள் போட்டிருக்காங்க. அந்த பெண் வந்து உடனே தன்னுடைய அம்மாக்கு கால் பண்ணி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது போல நான் மாட்டிக்கிட்டேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அந்த பெண்ணுடைய அம்மாவும் நேரா கிளம்பி வந்தாங்க. அந்த பெண்ணுடைய அம்மா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெண் வழக்கறிஞர். அவங்க நேரா வந்துகிட்டு, என்ன யாருன்னு சொல்லி தெரியுமா, என்னுடைய பெண்ணையே நீ நிறுத்தி இந்த மாதிரி ஃபைன் போடுவியா, இந்த மாதிரி எல்லாம் கேள்விகளை கேப்பியா, நான் வந்து உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போலீசாருங்களோ கூட பார்க்காம போலீசாருங்களே வந்து மரியாதை இல்லாம பேசி வாடா போடான்லாம் வார்த்தைகளை விட்டுருக்காங்க. மரியாதை இல்லாம கொலை மிரட்டல்கள்ல இருந்து நிறைய நிறைய ஒரு தகராறே வந்து அந்த பெண் வழக்கறிஞர் பண்ணிருக்காங்க. அந்த பெண் வழக்கறிஞர் வந்ததும் ஒரு பெரிய சொகுசான கார்ல, சொகுசான கார் நீ வச்சிருக்க, நீ பெரிய பணக்காரியா இருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா, நீ எப்படி வேணாலும் நடந்துப்பியா அப்படின்னு தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா வந்து நிக்குதுங்க. போலீசார்கள் கூட பார்க்காம நடு ரோட்ல நிக்க வச்ச அந்த பெண் வழக்கறிஞர் இந்த அளவுக்கு பேசிய விஷயம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. முக்கியமா வந்து அந்த ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகும், ஃபுல் அண்ட் ஃபுல்லா மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. போலீசார்கள் கூட பார்க்காம விதிமுறைகளை மீறி வெளியில வந்து முகக்கவசம் அணியாம போலீசார்களை மரியாதை இல்லாம பேசி கொச்சை வார்த்தைகளால பேசி வாடா போடான்னு சொல்லி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசி கொலை மிரட்டல் எல்லாம் பண்ணதுனால அந்த பெண் வழக்கறிஞர் மேல கிட்டத்தட்ட 6 பிரிவுகள்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் சோசியல் மீடியால இருந்து மக்கள் மத்தியில இருந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்குங்க. சோ இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது போல நிறைய நிறைய செய்திகள் தகவல்கள் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க.